रूपाय विश्वत् हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णय वो नु वागी यदने च वक्षसि वक्षसि यस्यास्ते हृदये संविद तं नृसींहम अहम् भजे जन्मा यदितरतष्विज्ञस्वराटिनेह्मय आदिवे मुख्यंति यसूर तेजो वारिमृदर्गो मृषा धाना सत्यं परं धीमहि ब्रह्माननम् क्षत्रभुजो महात्मा विडूरु ऊरुः अङ्घ्रि श्रितकृष्णवर्णः नाना अभिधा अभीज्य गुणोपपन्नः द्रव्यात्मकः कर्मवितानयोगः इयान् असौ ईश्वरविग्रहस्य यः कथितो मया ते सन्धार्यतेऽस्मिन् वपुषि स्थविष्टे मनस्वबुद्ध्या न यतो अस्ति किञ्चित् சசர்வதிவத்தி அனுபூத சர்வ ஆத்மா யதா ஸ்வப்ன ஜன ஈக்ஷிதைக்கா தம் சத்தியம் ஆனந்த நிதி பஜேத ந அந்நத்திர சஜ்ஜே யத ஆத்ம பாத்தா ரெண்டாவது ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயத்துல ஸ்தூல ரூபமான பகவத் ஸ்வரூபத்தை வந்து வர்ணிச்சுட்டு அதுக்கும் அத வந்து கம்பேர் பண்றச்சே நம்மளுடைய ஜீவனுடைய ஸ்தூல சரீரத்தோட ஒவ்வொரு அங்கத்தையும் கம்பேர் பண்ணி ஸ்ரீசுகர் சொல்றார் சொல்லிட்டு அதுல வந்து இந்த ஸ்தூல நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் என்னன்னா நமக்குள் அந்தியாமையா இருக்கக்கூடிய நம்ம வந்து தியானம் பண்ணணும்ங்கிறதுக்காக அவர் சொல்றாரு ஏன்னா இந்த இடத்துல இருந்து எதா ஆத்ம பாத்தகா ஏன்னா மத்த இடங்கள்ல நம்ம வந்து நம்மளுடைய மனசை செலுத்தினோம்னா அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய விஷயத்த விஷயமா பார்த்தோம்னா பகவானுடைய அங்கமா பார்க்காத அது வெறும் போக்கிய வஸ்துவா நம்ம பார்த்தோமே அதிலிருந்து நம்மளுடைய ஒரு என்னெல்லாம் நம்ம வந்து இது வரைக்கும் எஃபர்ட் போட்டு இருக்கோமோ அந்த ஆத்ம நிகரம்ங்கிறது நமக்கு வந்து அதுல இருந்து விழுந்துருவோம் நழுவிடுவோங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறார் ஆஹ் ஸ்ரீதர முதல் ஸ்லோகத்தை பார்த்தோம் இந்த ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய ஒரு கன்சைஸா என்ன இருக்குங்கிறத காமிச்சார் ஸ்தூல மனஹா அந்த ஸ்தூல ரூபமான பகவத் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணத்தினால அந்த தாரணையிலிருந்து அந்த மனதை சர்வ சாட்சினே சர்வேஷே விஷ்ணவு தார்யம் இரியதே இந்த சர்வ இருக்கக்கூடிய அந்தரியாமியா இருக்கக்கூடிய ந நமக்குள் இருக்கக்கூடியவராக நம்ம வந்து அந்த பகவான தியானம் பண்ணணும் அது அது என்ன எப்படி இருக்கார் அந்த பகவான் நமக்குள்ள எப்படி இருக்கார் அப்படிங்கறத தான் இனிமே நமக்கு வந்து சொல்ல போறாரு இந்த இடத்துல ஏன்னா பிரம்மா முன்னாடி சிருஷ்டி மோது அவருக்கு வந்து தவிச்சுட்டு இருந்தார் எப்படி சிருஷ்டி பண்றதுன்னு அவருக்கு தெரியல அப்போ அவர் தியானம் பண்ணி அந்த பகவத் ஸ்வரூபத்தை சாட்சாத் பண்ணி தன்னிடத்துல அதுக்கப்புறம் அவர் கிரமத்தை ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லி இங்க வந்து இரண்டாவது அத்தியாயத்தினுடைய ஆரம்பம் ஸ்ரீ சுக புரா தாரணையா ஆத்மயோனிஹி நஷ்டம்மிரும் பிரத்தவரு துஷ்டாத் தசர்ஜ இம் அமோகதி ஆக் வாயி ஆப்பத்துக்கு முன்னாடி பகவான் அதாவது ஆத்மோனி ஆத்மோனி புர இவ்வாறு முன்பு தாரணையா அவருடைய தாரணை அதாவது அந்த தாரணாங்கிறது தான் நம்ம வந்து சொன்னோம் இதெல்லாம் அண்டி முன்னாடியே சொல்லியாச்சு என்னங்கிறதுனால அதனால நான் தாரணாங்கிற வேர்டையே டெக்னிக்கல் டேர்மையே நான் யூஸ் பண்ணிட்டு போறேன் இதை டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா தியானம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது அதனால தாரணா அந்த தாரணா மூலியமாக ஆத்மயோனிஹி ஆத்மயோனிஹி பிரம்மா சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா நஷ்டாம் ஸ்மிருதி சிருஷ்டி விஷயகமாக இருக்கக்கூடிய தன்னுடைய ஒரு ஸ்மிருதி அதை துஷ்டாத்து அவருத்திய துஷ்டாத்து துஷ்ட புஷ்ட சுபேஷனிட்டு விஷ்ணு நாமத்துல சொல்றோமே அந்த துஷ்டாங்கிறது இங்க ஹரி பகவான ஹரியிடமிருந்து துஷ்டாத்து பிரத்யவருத்திய அத மறுபடியும் அஹ் கட அஹ் அடைந்து லப்துவா அதை மறுபடியும் அடைந்து எத அந்த சிருஷ்டியினுடைய ஒரு ஸ்மிருதி அதை அடைந்தார் யாரு அடைந்தார் ஆத்மயோனிகி ஆத்மாவே யோனி அதாவது பிறப்பிடம் அவரிடத்திலேயே பிறந்தவர் அந்த பிரம்மமானவர் மேலும் அவருக்கு வந்து ரெண்டு இங்க கொடுக்கிறார் அமோக திருஷ்டி விவசாய புத்திஹிங்கிறார் அமோக திருஷ்டின்னா அவருடைய ஒரு திருஷ்டி பார்வை அமோக சபலமா இருக்கு எப்ப பார்த்தாலும் மோக வந்து விபலம் ஃபெயிலியர் அமோகங்கிறது ஆல்வேஸ் சக்சஸ்ஃபுல் சோ எப்பொழுதுமே அவர் எதை பார்த்தாலும் அதை சிருஷ்டி பண்ணணும்னு தீர்மானம் பண்ணார்னா அதுல வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஒரு சிருஷ்டியாக இருக்கும் அவருடைய திருஷ்டியானது அதனால அமோகா திருஷ்டிஹி அதுக்கு காரணம் என்னன்னா விவசாயி ஆத்மிகா புத்திஹி அவருக்கு வந்து விவசாய புத்திகின்னு இருக்கு சோ விவசாயாத்மிகா புத்திஹி அவருக்கு இருக்கு இந்த விவசாயாத்மிகா ஆத்மிகா என்னன்னா உங்களுக்கு வந்து இதுல கீதையில வந்து விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தனன்னு விட்டு கீதையில ரெண்டாவது அத்தியாயத்துல இருக்கு அதுக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி பார்த்தோம்னா ஏன்னா மதுசூர சரஸ்வதி வியாக்கியம் பார்த்தோம்னா விவசாயாத்மிகா புத்திங்கிறது ஆத்மா அனாத்ம விவேக எது ஆத்மா எது அனாத்மா எது வந்து மித்யா எது அப்படிங்கிற ஒரு விவேக புத்தி அந்த பிரித்தறிதல்ங்கிற புத்தி இருக்கே அதுக்கு விவசாய ஆத்மிகான்னு அத்வைதபரமா சொல்லுவார் இங்க ஸ்ரீதர சுவாமி பக்தியும் வேதாந்தத்தையும் கலந்துருவாரோ இல்லையோ அதனால அவருடைய ஒரு அஹ் வியாக்கியானம் அங்க எப்படின்னா பரமேஸ்வர பக்தியாயேவ்வம் தரிசியாமி இது நிச்சயாத்மிகா புத்திகின் வர் பரமேஸ்வர பக்தியா ஏவ பகவானுடைய பக்தியினால்தான் கட்டாயம் எனக்கு வந்திருக்க கூடிய இந்த ஒரு ஒரு அப்டக்கல் அல்லது என்ன ஒரு ஒரு தடை வந்திருக்கோ எனக்கு இன்னைக்கு இல்ல என்ன ஒரு கஷ்டம் வந்திருக்கோ அத பரமேஸ்வர ஏவ தரிசியாமி தாண்டுவேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயாத்மிகா புத்திஹிதான் விவசாயாத்மிகா புத்தின்னு டிரான்ஸ்லேட் பண்றாரு அங்க அந்த இந்த கான்டெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும் இங்க வந்து எப்படின்னா பிரம்மாக்கு சொல்றதுனால நிச்சயா ஏவமேவ ஈதம் சிரஷ்டவ்யம் இத்தேவம் ரூபகா நிச்சயாத்மிகா புத்திகிங்கிறார் இங்க இப்படிதான் சிருஷ்டி பண்ணணுங்கிற ஒரு விவசாயகான்னாலே உங்களுக்கு வந்து தீர்மானம் டிடெர்மினேஷன் அர்த்தம் அந்தந்த கான்டெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி எந்த விதமான டிடெர்மினேஷன் நம்ம வந்து போட்டுக்கணும் இப்ப எனக்கு சொல்லி தரணும்னு இருந்ததுன்னா இந்த மாதிரிதான் சொல்லி தரணும்னு ஒரு நிச்சயாத்மிகா புத்தி இருக்கும் இல்லையோ அது விவசாயாத்மிகா புத்தி அதுதான் இந்த மாதிரி சிருஷ்டி செய்யணும்னு அவருக்கு வந்து இருக்கு ஆகையினால அமோக திருஷ்டி அவர் பார்த்தது வந்து வீண் போகாமல் இருக்கிறது அதனால தாரணையா தாரணையை கொண்டு பகவானிடமிருந்து அந்த ஸ்மிருதியை அடைந்தார் நஷ்டாம் ஸ்மிருதி நஷ்டாம் சிருஷ்டி அந்த சிருஷ்டியை குறித்து என்ன ஒரு ஸ்மிருதி அஹ் அஹ் ஞாபகம்ங்கிறது அவருக்கு நஷ்டா அஹ் வீண் போகிவிட்டதோ அந்த ஸ்மிருதியை மறுபடியும் பிரத்யவருத்திய எடுத்துக்கொண்டு இதம் சசர்ஜ இந்த உலகத்தை சிருஷ்டி செய்தார் வியாக்கியானம் இதுல தாவது பூர்வோக்த தத்தாவது அவாந்தர பலம் ஆக சோ முன்னாடி ஸ்தூல ரூபமான ஜெகத்து ஜெகத்வரூபமாக பகவான பார்க்கும் அந்த தாரணை இருக்கு அதனுடைய அவாந்தர பலம் செகண்டரி ரிசல்ட் என்னன்னா ஏவம் யா தாரணா தயா துஷ்டாத்து ஹரேகே புறா சமய நஷ்டம் சிருஷ்டி ஸ்மிருதி பிரத்யபருத்திய அவாந்தர பலம் கருச்சு இந்த தாரணையினால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒருத்தர் யோசிப்பா இந்த உலகம் இருக்கு இந்த உலகத்தை வந்து பகவானா பார்த்து ஸ்தூல ரூபமாக இருக்கக்கூடிய இந்த வைராஜ தாரணா அதுல வந்து மனசை செலுத்தி நான் உட்கார்ந்தேன்னா என்ன பிரயோஜனம் அதுக்கு உண்டான பலன்னு இங்க சொல்றார் சாக்ஷாத் பிரம்மாவே அவருக்கு சிருஷ்டி பண்ணணும்ங்கிறது மறந்து போயிடுத்து பிரளைய காலம் போது அதுக்கப்புறம் எப்படி இந்த ஆப்பிய பிரளயத்துக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்ததோ அவ்வாறு மறுபடியும் சிருஷ்டி செய்வதற்கு அந்த பகவானதான் அவருக்கு ஏற்பட்டது அந்த பகவத் பக்தி ஹெல்ப் பண்ணித்து அவருக்கு ஆத்மஸ்வரூபத்துல அவர் நினைச்சு நின்னத்தினால அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரியாமியான பகவான நினைச்சதுனால அவருக்கு மறந்து போன ஸ்மிருதி திருப்பி வந்தது ஏன்னா பிரளயம் முடியும் பொழுது பிரம்மாவும் போயி அந்த பரபிரம்மஸ்வரூபத்துல லீனம் அடைஞ்சதுனால உங்களுக்கு அந்த பழைய ஸ்மிருதி ஏற்படணுங்கிறதுக்காக இங்க பிரம்மா வந்து அவரை தியானம் பண்ணார் அப்போ பிரம்மாவுக்கே அந்த தியானம் பண்ணணும்னா நம்ம எல்லாம் எம்மாத்தோன்னு புரிஞ்சுக்கணும் அதுதான் அங்க ஆஹ் பூர்வோக்த தாவத்து அவாந்தர பலம் ஆக ஏவம் யா தாரணா இந்த தாரணை இது வரைக்கும் சொன்ன அந்த தாரணா அந்த தாரணையினால் தயா தாரணையா துஷ்டாத்து ஹரேஹே துஷ்டகா ஹரி விஷ்ணுவினிடமிருந்து புறா முன்பு பிரளய சமயே நஷ்டாம் சிருஷ்டி ஸ்மிருதி பிரளய காலத்துல எந்த ஒரு சிருஷ்டி செய்வது கிரியேட் பண்ணணுங்கிற ஒரு ஸ்மிருதி இருந்ததே அது போயிடுத்து பிரளய காலத்துல அப்போ அது திருப்பியும் நினைவுபடுத்திக்கணும் பிரம்மாவுக்கு அது எங்க இருந்து வந்தது இந்த பகவான பகவானிடத்துல இருந்துதான் வந்தது பிரத்யவருத்ய அதை லப்துவா அடைந்து பிரம்மா ஆத்ம ஆத்த்மயோனிஹி அவர் அப்பயாத்து பிராக்கு அப்பயாத் அப்படின்னா பிரளயாக பிரளயத்துக்கு முன்னாடி எவ்வாறு இந்த சிருஷ்டி இந்த உலகம் இருந்ததோ அதே போல மறுபடியும் சிருஷ்டி செய்தார் இதம் விஸ்வம் யதா ஆசீத்து ததா சசர்ஜ எப்படி அவரால் முடியும் அப்படின்னா நிச்சயாத்மிகா புத்தி அவருக்கு இருக்கிறதுனாலதான் முடியும் விவசாயாத்மிகா ஆத்மிகா புத்தி எஸ் மேலும் எல்லாருக்கும் எனக்கும் தான் நிச்சயம் இருக்கு ஆனா என்னால பழிக்க வைக்க முடியலையே அப்படின்னா அவருக்கு அமோக திருஷ்டி நமக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு பிராக்டிஸ் பண்ணி அபியாசம் பண்ணோம்னா நமக்கும் வரும் ஆனா அவர் வந்து பிறக்கிறச்சையே அந்த ஒரு ஒரு அஹ் அமோக திருஷ்டி அவருக்கு இருந்ததுனால வீண் போகாத ஒரு பார்வை இருந்ததுனால அவரால் அதே போல சிருஷ்டி செய்ய முடிஞ்சது ஆகையினால் தயா தாரணையா விஸ்வ சிருஷ்டி சாமர்த்தியம் பவதி அந்த மாதிரி ஒரு தாரணை பண்ணோம்னா விஸ்வ சிருஷ்டினுடைய ஒரு ஒரு கேப்பபிலிட்டி நமக்கு வருங்கிற ஆஹ் அத்வைத்தத்துக்கு பரவாயில்ல சௌரியமா போயிடும் நமக்கு ஏன்னா விஸ்வம்ங்கிறது உங்களுக்கு மாய ஆஹ் இது எடுத்துட்டோம்னா விசிஷ்டாத்வைத்த எடுத்துட்டோம்னா அத கொடுத்துட மாட்டார் பகவான் வந்து எப்படின்னா அவருக்கு வந்து சாயுஜ்யம் சாரூபியம் சாமிப்பியம் எல்லாத்தையும் வச்சுக்கோ ரெண்டு கிடையாது உனக்கு ஜெகத் சிரஷ்டத்துவம் லக்ஷ்மி இது ரெண்டும் அவரே தனக்கு வச்சுட்டு இருக்கார் அத ரெண்டுத்தையும் ஜீவனுக்கு கிடையாதுன்னு விடுறேன் அதனால இங்க வந்து இந்த விஸ்வ சிருஷ்டி சாமர்த்தியம் பவத்தின்னு சொல்றச்சு உங்களுக்கு வந்து பிரம்மாவுக்கு ஏற்படுறதுன்னா நமக்கும் வந்து நம்மளுடைய சொப்பன உலகத்துல நம்ம சிருஷ்டிக்கிற மாதிரி நம்மளுக்கும் முடியுமா இருக்கலாம் தெரியாது ஏன்னா மயனு அத்வைத்தத்துல சொல்லிடுறதுனால இட் இஸ் ஈஸியர் அத்வைத்தத்துல இந்த இடத்துல பாக்குறச்சே ஸ்ரீதர சுவாமி வந்து அத்வைத்தத்தை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நிறைய இடங்கள்ல அதான் இட்ஸ் இஸ் நாட் பியூர்லி விசிட் அத்வைதமும் கிடையாது உங்களுக்கு

து பரிபிரமன் தற்ப ந விந்த அர்த்த மாயாம உபாசனாஃபாதி விரக்து ஆத்ம தாரணாயம் அதிக்காரா அதாவது எப்படின்னா ஷாப்த ஹி பிரணா சப்த பிரம்மம் சப்த பிரம்மம்ங்கிறது நமக்கு வேதம் வேதத்தினுடைய பந்தாக இதுதான் வேதத்தினுடைய ஒரு வழியானது இதுதான்ங்கிற என்னது அப்படின்னா எது நாமபிகி அப அர்த்தைகி நாமபிகி தியாயதி கர்ம வழியில நம்ம போகும் பொழுது நமக்கு என்ன பிரச்சனைகள் வருங்கிறத இங்க சொல்ற கர்ம பியோர் வெறும் கர்ம ஜடம்னா இருக்கக்கூடியவன அடுத்து ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்துல சொல்லப் போற மாத்தி மாத்தி சொல்லுவார் கர்ம ஜடமா இருக்க கூடாது நம்ம தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக வைராக்கியத்துக்கு பற்றற்ற தன்மையை வந்து வேணும் தாரணா ரொம்ப ஈஸி சொல்லிடுறது ஸ்தூலதாரணா அதுக்கப்புறம் ஸ்தூல ஸ்தூலதாரணாலேயே உங்களுக்கு வந்து விரக்தனா இருக்கணும்ங்கிறதுக்காக இப்ப வந்து வைராக்கியம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆத்ம குணம் அத வந்து எடுத்து காமிக்கிறார் சுகர் இங்க ஆரம்பிக்க போறார் சாப்தசிய பிரம்மணகா சப்தமாக இருக்கக்கூடிய பிரம்மணகா பந்தாகா பிரம்மா பிரம்மாங்கிறது இங்க வந்து வேதத்தை குறிக்கிறது வேதத்தினுடைய ஒரு மார்க்கமானது இது எதுன்னா அப அர்த்தைகி நாமபிகி தீஹி தியாயதி அர்த்தங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய நாமபிகினா வெறும் பெயர்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை வச்சுட்டு நம்ம தியானம் செய்யறோம் அதுல போயி ஆசை இருந்துட்டு இருக்கு நமக்கு இது மாயாமயம் வாசனையா அத வந்து நம்ம ஆஹ் ஆஹ் விளக்கிடணும் அப்படிங்கிறார் இதிலேயே உழண்டு இருக்க கூடாது நம்ம வாசனைக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து இந்த சுகத்துல நம்ம வந்து உழண்டுடுறோம் அப்ப நிஜமான சுகத்தை அடைவதில்லை ஏன்னா வெறும்ன வி ஆர் ஜஸ்ட் கன்சர்ன் வித் நேம்ஸ் அப்படிங்கிற இப்போ வார்த்தை கார்த்த சொல்லிடுறேன் எது நாமபிஹி அபார்த்தைஹி நாமபிஹி எது தீஹி தியாயதி இது எத் வர்த்ததே தத்து மாயாமயே வாசனையா விந்ததி அவனுக்கு ஒரு உண்மையான விஷயங்களை அடைவதில்லை இங்க அர்த்தானுங்க எடுத்துக்கிற கூறியிருக்கிறபடி ஜோதிஷமேன்னு சொர்க்காமோ யஜேத எனக்கு சொர்க்கம் வேணும் அப்படின்னு நம்ம வந்து போறோம்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த வெறும் ஒரு வரட்டு கர்ம பலனால உங்களுக்கு எதுவும் ஆக போறது இல்ல ஏன்னா அது அர்த்த சூன்யம் வெறும் ஸ்வர்க்கம்னு ஒரு பேரை சொல்லி அத குறிச்சு நம்மளுடைய புத்தி விசாரம் பண்ண ஆரம்பிக்கிறது பகவத் ஸ்வரூபத்தை விட்டுடுறோம் தியானமுங்கிறத விட்டுடுறோம் வைராக்கியம்ங்கறத வேணும் அதுக்குதான் இங்க இருந்து வர தாரணா முக்கியம் சிருஷ்டி செய்யறார் பிர பிரமா அப்படின்னா அடுத்தது இல்ல இப்போ வேதங்கள் இருக்கே வேதத்தினால காண்பிக்கப்பட்ட ஒரு பந்தாகா இருக்கே வழி இருக்கே அது எப்படி அப்படின்னா சாப்தசிய சப்தமயமாக இருக்கும் பிரம்மணகா வேதத்தினுடைய பிரம்மான வேதம் சப்தமயமான வேதம் இந்த வைராக்கியார்த்தம் சர்வ கல் கர்மபலம் நிந்ததிங்கிற ஸ்ரீதர சுவாமி அவதாரிக்க எல்லா கர்ம பலனையும் வந்து இங்க வெய்கிறார் இந்த ஸ்லோகத்தினால சோ சாப்தம் சாப்தசிய பிரம்மணகா சப்தமயமாக இருக்கக்கூடிய வேதத்தின் ஏஷபந்தா ஆகா இதுதான் வழி என்னது எது அப்ப அர்த்தைகி அப்ப அர்த்தைகினா க கர்ம பலத்தை போதிக்கக்கூடிய பிரகாரம் இதுதான் என்னது அர்த்த சூன்யகி அர்த்தமே இல்லாத அப்படின்னா சுகம் இல்லாமல் இருக்கக்கூடியது இன்னைக்கு ஸ்வர்க்கம் வேணும்னு நம்ம ஒரு காரியத்தை செய்து ஸ்வர்க்கத்துக்கு போறோம் கீணே புண்ணியே புண்ணியம் பலன் நமக்கு குறைஞ்ச உடனே புடிச்சு கழுத்து பிடிச்சு தள்ளிடுவா கிழ இங்கதான் வந்தாகணும் இங்க உண்டிதான் நமக்கு புண்ணியம் பாபம் ரெண்டுத்தையும் கழிச்சு மோட்சத்துக்கு போகக்கூடிய ஒரு வழி இருக்கு இருக்கு கழிக்கலாம் நரகத்துல பாப்பத்தை மாத்திரம் கழிக்கலாம் மேல வந்து நம்ம மோட்சத்துக்கு வழி கிடையாதுங்க அதை வந்து இங்க குறிக்கிறார் அப அர்த்தகி அர்த்தங்கள் இல்லாமல் இருக்கும் வெறும் கிளேச்சர் நாமபிகி தியாயதி தியாயத்தினா தத்ததீச்சாம் கரோதி அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பலனை காமிச்சு உனக்கு சொர்க்கம் வேணும்னா இந்த யாகத்தை பண்ணு ஏ ஏராளமான செல்வங்கள் வேணும்னா இந்த யாகத்தை பண்ணு அப்படின்னு அந்தந்த ஒரு இச்சைக்கு ஏத்தா மாதிரி அந்தந்த கர்மாக்களை நாம் செய்கிறோம் கம்யார்த்தமா செய்யக்கூடிய செயல்களாக இருக்கு தத்ர அந்த அப்பேற்பட்ட அந்த வழி எப்படி இருக்கு பந்தாகா எப்படி இருக்குன்னா மாயாமையே பதி வெறும் இல்லியும் சரி அஹ் மார்க்கம் அது அவ்வளவுதான் அந்த இல்லோசரி மார்க்கத்துல வாசனையா ஒரு வாசனையை கொண்டு ஷயானகா ஷயானக வாசனை காரணமாக ஏன்னா அதுலயே ஈடுபட்டு இருக்கும் பல காலமாக பல ஜென்மாக்களாக அந்த கர்மகாண்டத்துல உழண்டு இருந்ததுனால ஒரு வாசனா ஏறி இருக்கு நமக்கு அந்த வாசனை காரணமாக மறுபடியும் அதுல புத்தி போகிறது போகும் பொழுது வாசனையா ஷயானஹான படுத்துட்டு இருக்கான்னு அர்த்தம் அந்த வாசனையினால் அதிலேயே உழண்டுருக்கும் பொழுது பரிபிரமன்னு அதில் சுற்றுகின்றவன் ந விந்ததே அர்த்தானு ந விந்ததே ஒரு சுகத்தை அடைவதில்லை அத்தஹா சரி கர்மகாண்டத்தினால நமக்கு ஒரு வழியும் இல்லை அப்படின்னா தல்லோகம் பிராப்த அபிவத்தியம் ஸ்ரீதர சுவாமி அந்த அர்த்தான ந விந்ததேன்னு இருக்கோம் இல்லையோ நிரவத்தியம் சுகம்னு சொல்றார் நிரவத்தியம் நிரவத்தியம்னா ஐகாந்திகம் அண்ட் ஆத்தியந்திகம் ஐகாந்திகம் ஆத்தியந்திகம் இது ரெண்டுமே உங்களுக்கு நிரவத்தியம்னு பேரு ஜென்ரலி லிட்ரலா நம்ம அந்த வேர்டை டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா நிரவத்தியம் சுகம்னா அப்பழுகற்ற ஒரு ஒரு பிளமிஷ்லெஸ் ஒரு ஸ்பாட்லெஸ் ஹாப்பினஸ் பிளிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் ஐகாந்திகம்னா இது உண்டிதான் நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற தீர்மானம் ஆத்தியந்திகம் இன்னைக்கு இந்த சுகம் இருக்கு நாளைக்கு இல்லைங்கிறது கிடையாது அத்தியந்தம் எப்பொழுதும் இருந்துட்டு இருக்கக்கூடிய நித்திய சுகமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுகமானது நமக்கு சொர்க்கம் முதலிய கர்மாக்களை ஸ்வர்கத்துக்காக செய்யக்கூடிய கர்மாக்கள்ல இருந்து இல்ல நிரவத்தியம் சுகம் ந லபதே அப்படிங்கிற இப்ப என்ன பண்ணணும் தருகி சர்வதா தியாகே கர்மாவனுடைய பலத்தை நம்ம வந்து விட்டோமே ஆனால் கர்மாவை செய்யாத விட்டோம்னா சத்தியேவ தேவபாதக தேகபாதகா சியாது அப்ப உடனே நமக்கு மிருத்யு ஏற்பட்டுருமோ அப்படின்னா அதுக்கு வந்து பதில் சொல்றாருங்க கவிர் நாமசு யாவது அர்த்த சாத் விவசாய புத்தி சித்தே அந்யா அர்த்தே ந எதேத தத்த பரிசிரமம் தற்ப சமீஷமான கர்மா செய்வதற்கு எவ்வளவு பேர் மினிமமோ அதை மாத்திரம் நம்ம கையாளணும்னு சொல்றாரு தேவையில்லாத அன்ன இப்ப வந்து சிம்பிளிஸ்டிக் லிவிங்ங்கிறது ஒரு ஒரு கான்செப்டா போயிடுது லேட்டஸ்ட் கான்செப்ட்ங்கிறத சிம்பிள் லிவிங் அப்படின்னு அதாவது டீக் லெட்டர் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஜாஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவா எல்லாரும் அது என்னன்னா இதுதான் வைராக்கியம் அத்தகா கவிஹி ஒரு கவிங்கிறவன் புத்திசாலியானவன் ஒரு புத்தி கவிகி கிராந்ததர்சின் போ கிராந்ததர்சின்னா வழிகாக்கிறவன் தான் கவி காவியம் எழுதுறவன்ங்கிறது கிடையாது இந்த இடத்துல வந்து புத்திசாலிங்கிறோம் மற்றவர்களுக்கு வழியை தான் கவின்னு சொல்றான் அதனால அதஹா ஆகையினால் கவிகி ஒரு வழிகாண்பிப்பவனாக யாரு வழியை காண்பிக்கிறானோ அப்பேற்பட்டு ஒரு புத்திசாலியானவன் என்ன பண்றான் நாம சு இந்த பெயர்களை காண்பிச்சு நாம மாத்திரம் இருக்கக்கூடிய இந்த போக போக்கிய வஸ்து இருக்கே உலகத்துல என்னென்னலாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு பல விஷயங்களை கொடுத்திருக்காரோ இல்லையோ சிருஷ்டி பண்ணி அவைகளில் வா எவ்வளவு தூரம் இந்த தேக நிர்வாகம் ஏற்படுமோ சரீரத்தை நம்ம வந்து போஷிக்கிறதுக்கு எத்தனை தூரம் போடுமோ அந்த அளவுக்கு தான் அவன் ஒரு ஒரு டிஸ்ட்ராக்ஷனே இல்லாத ஒரு புத்திசாலியானவன் அந்த அளவுக்கு அனுபவிப்பான் அந்த அளவுக்கு வேணும்னு வச்சுப்பான் இல்ல கவிஹி நாமசு நாம மாத்திரேஷு போக்கியேஷு வது அப்படின்னா யாவதா அர்த்தேன அர்த்தகாங்கிறது தேக நிர்வாகா எந்த அளவுக்கு இந்த தேகத்தினுடைய ஒரு போக்குக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் அவ்வளவு மற்றம் அவனுக்கு வந்து பிரயாசப்படுறான் எப்படி இருந்துட்டு பிரயாசப்படுறான் யாவது அர்த்தா விவசாய புத்தி சாது அப்பிரமத்தகாங்கரிச்சே தாவன் மாத்திரே அப்படி அனாசக்தா இத்தினூண்டு எனக்கு வந்து சாப்பிடறதுக்கு ஒரு கவலம் தான் வேணும் இருந்ததுன்னா அந்த கவலம் இல்லாட்டா எனக்கு அப்படியே வந்து பூமியே இடிஞ்சு விழற மாதிரியும் வானமே இடிஞ்சு விழற மாதிரி நம்ம வந்து தையதக்கான்னு குதிக்க கூடாதுங்கிற அந்த இத்தினூண்டு விஷயம் தேக நிர்வாகத்துக்கு நம்ம வச்சிருந்தா கூட அதுலயும் பற்றற்ற தன்மையுடன் இருக்கணும் ஆனா அதுதான் அப்பிரமத்தகமான கவனமா இருக்கணும் ஜாகிரதையா இருக்கணும் விவசாய புத்தி விவசாய புத்திங்கிறச்சு

இது சுகம் அல்ல அப்படிங்கிறது விளக்கிடணும் அப்படிங்கறது இதனால நமக்கு வந்து ஆத்தியந்திகமான பர்மனென்ட் சுகம்ங்கிறது வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சுண்டு புத்திபூர்வகமாக அதை விளக்குறது அப்படியே இல்ல அவர் மாட்டுக்கு விளக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு தானா வந்து குவியறது பழமும் இதுவும் அஹ் விஷயங்களும் நமக்கு போ அஹ் அனுபவிக்கிறதுக்கு பல விஷயங்கள் வந்து உட்கார்றது குவியருது அப்ப என்ன பண்றது அப்படின்னா இதுல ஒரு எஃபர்ட் ஜாஸ்தி அப்படின்னு அதை தீர்மானம் பண்ணி அதுல வந்து ஒரு முயற்சி எடுக்க கூடாதுங்கிற சித்தே அந்நா அந்யதா வேறு விதமாக அர்த்தே சித்தே ஒருவேளை இந்த விஷயங்கள் கிடைச்சு இந்த மாதிரி போக்கிய வஸ்துக்கள் அந்த வஸ்துக்கள் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து அந்நதா வேறு விதமாக நாம் போய் தேடணுங்கிற அவசியம் இல்ல தானா வந்து குவியிறது என் முன்னாடி அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணணும் அர்த்தே சித்தே சதி அந்நதா வேறு முறையாக தஸ்மின் அர்த்தே அந்நைவ சித்தே சதி அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றதுன்னா தத்த எத்தனே பரிசிரமம் பசியன்னு அதாவது தத்திர சமீஷமான அந்த வஸ்துக்களிடத்தில் சமீட்சமான ஈக்ஷமான வெறும்னு அப்படி பாக்குறது சமீஷமான நன்கு பார்க்கறது இது அப்படின்னா கான்ஸ்ன்னு அர்த்தம் சமீட்சமான நன்கு இதனுடைய இதனால எனக்கு என்ன பலன் இதனால என்ன எவர் பின்னாடி அப்படின்னா ஒருத்தர் வந்து உம் இந்த ஒரு சன்னியாசி வந்து ஒரு ஒரு சாப்பாட்டுக்காக வந்து கல்யாணம் பண்ணிட்டாருங்கிற மாதிரி ஒரு கதை ஒண்ணு சொல்லுவா இதை காப்பாத்துறதுக்காக எலி வாங்கினா எலிக்காக பூனை பூனைய காப்பாத்துறதுக்கு ஒண்ணு மாடு மாடை வந்து காப்பாத்துறதுக்குன்னுட்டு போச்சு ஒரு கதை அதுதான் இங்க ஒரு சின்ன விஷயத்த நம்ம வந்து தானா வந்து அமையற அந்த விஷயத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக என்டையர் அந்த சைக்கிள்குள்ள நம்ம போய் மாட்டிக்கிறோம் இது மாட்டிக்க கூடாதுங்கிறது முன் எச்சரிக்கையாகவே சமீஷமான அதை தெரிந்து கொண்டு தற்பிவிஷயத்தில் பரிசிரமம் அஸ்தி இது நிச்சயம் கிருத்வா நதேத அதில் உப ஒரு முயற்சி செய்யக்கூடாது ஸ்லோகம் வந்து இப்படி சிம்பிளா இருக்கும் வார்த்தைகளும் சிம்பிளா இருக்கும் அதை ஒட்ட வைக்கிறதுக்கு நம்ம பல வேர்ட்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு இந்த இடத்துல புராணத்தினுடைய ஸ்டைல் அதுதான் அதான் இல்லைன்னா ஸ்ரீ சுகர் வந்து அவருக்கு புரிஞ்சுடுறது இல்லையோ அவர் சொன்னார் பரீட்சித்து வந்து புரிஞ்சுண்டா அவன் மோட்சம் அடைஞ்சா நம்ம வந்து அவ்வளவு ஜென்ரேஷன் தள்ளி இருக்கோம் பல இதை சப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அந்த லாஸ்ட் நாலெட்ஜ சோ அத்த கவி நாமசு யாவது அர்த்தா சாது சாத் அப்பிரமத்தோ விவசாய புத்தி சித்தேன்யதா அர்த்தே என்ன யதேத பரிசிரமம் தத்த சமீகமான அந்த இடத்துல ஒரு பரிசிரமம் இருக்குங்கிறத புரிஞ்சுண்டு நன்கு அறிந்து அதில் புத்தியை செலுத்த மாட்டான் அடுத்தது வைராக்கியம் எப்படி வரணும்ங்கிறதுக்கு சொல்றார் ஏன்னா பூமி இல்லையா என்ன படுத்துக்கிறதுக்குங்கிற பெட் தான் ஓடுவான் மெமரி ஃபோம் அப்படின்னு இந்த மாதிரி பெரிய பெரிய வசதியான புத்தி இதுதான் படுக்கைதான் ஓடுவான் நமக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா பூமி தான் இருக்கே அப்படிங்கிறார் கந்தல் இருக்கு யாராவது என்ன நமக்கு வந்து பிக்ஷை கொடுக்க மாட்டாளா என்ன சாப்பாடு கொடுக்காமலா போயிட போறா அப்படின்னு வந்து நமக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்துல அந்த வைராக்கியத்தை வந்து சொல்றார் சத்யம் கஷிதோ கிம் கஷிப்போகோ பிரயாசைஹி பாகோ சுசித்தேஹி உபபர்ஹனை கிம் சத்யஞ்சலோ கிம் புருதா அன்னபாத்ரியா திக்வல் கலாதௌ சதி கிம் துகூலை சத்யாம் பூமி இருக்கும் பொழுது கிம் கஷிப்போஹோ பிரயாசைஹி கஷிப்புனா ஷையாங்கிற இது தலகாணி அல்லது இல்ல படுக்கை ஏன்னா அடுத்தது வந்து உபபர்ஹணம்ங்கிறது தான் உங்களுக்கு வந்து தலகாணி படுக்கிறதுக்கு பூமி இருக்கும் பொழுது ஷையா கிம் கஷிப்போகோ பிரயாசைஹி ஒரு படுக்க வேணுங்கிற ஒரு பிரயாசம் எதுக்கு அடுத்தது பாகோ ஸ்வசித்தே பாகோ தன்னுடைய கையை இருக்கும் போது எதுக்கு தலகாணி உத்தரவசம் தான் ஞாபகம் அதாவது பாகூபதானம் சீதா வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன் படுத்துக்கணுங்கிறதுக்காக அவ வந்து தேடுவோம் தலகாணிக்கு ராமர் வந்து சொல்லுவார் என்ன மாதிரி கல்யாணத்தில இருந்து என்னுடைய கையின்ற தலகாணி உனக்கு இல்லையா இப்ப எதுக்காக இன்னொன்னுக்கு தேடுற அப்படின்னு பாருங்க அப்புறம் அவ சாஞ்சிட்டு படுத்துட்டு இருப்போம் அந்த சீனே அழகா இருக்கும் அந்த இடத்துல ஸ்வசித்தே பாகவ் தன்னிடத்திலேயே சித்தியாக இருக்கக்கூடியது யூ ஆல்ரெடி அப்படின்னா தன்னுடைய பொசிஷனாக இருக்கக்கூடியது என்ன பாகு கையங்கிறது இருக்கும் பொழுது படு இது தலகாணிங்கிறது எதுக்கு அவர் கேட்டுற ஈஸி நமக்கு வந்து அந்த அந்த ஸ்டேட் இன்னும் வரல சத்தியஞ்சலவ் அஞ்சலி அஞ்சலி பத்தம் அந்த கைய இருக்கிறச்சே எதுக்காக ஒரு பெரிய அன்ன பாத்திரத்துக்கு தேடுறோங்கிற சாப்பாட்டுக்கு வந்து இந்த பாத்திரம் போறல இன்னும் பெரிய பாத்திரம் வேணும் சைஸ் சைஸா நம்ம பாத்திரம் வச்சுக்கிறோம் சமைக்கிறதுக்கு ரெண்டாயிரம் சமைக்கிறதுக்கு நாலாய் சமைக்கிறது அன்ன பாத்திரியாங்கிற புருதா ஒரு பெரிய அன்ன பாத்திரத்தினால கிம் பிரயோஜனம் கிம்னு கேட்டாலே கிம் பிரயோஜனம் சத்தியஞ்சலவ் அஞ்சலவ் சதி கையில அஞ்சலி பத்தம் இருக்கும் பொழுது எதுக்காக ஒரு பெரிய பாத்திரம் தேவை வஸ்திரம் அதுக்கு வந்து அடுத்தது வர வல்கலாதோ சதி திக்கு அது ஆகாசம் தேவையில்லை அல்லது வல்கலம் வல்கலம் இருக்கும் பொழுது வல்கலம் மர ஊரி மரவுரிகள் இருக்கும் பொழுது கிம் துகூலைஹி பட்டுனால என்ன பிரயோஜனம் பட்டுகள் இருந்து என்ன பிரயோஜனம் ஏதோ ஒண்ணு ஒரு மானத்தை மூடிக்கிறதுக்காக தானே வேணும் அப்படின்னு சொல்றார் சோ திக் வல்கலாதோ சதி கிம் துகூலைஹி சீராணி கிம் பதி ந சந்தி திசந்தி இது வியாக்கியானத்துல ஒண்ணும் இல்லைங்க அஹ் மேல போடுறேன் சீராணி கிம் பதி ந சந்தி திசந்தி பிக்ஷாம் நைவ அங்கிரிபா பரபுத சரித அபி அசுஷியன் ருத்தா குஹா கிம் அஜிதோ அவதி ந உபாசன்னான் கஸ்மாத் பஜந்தி கவையோ தனதுமதாந்தான் புத்திசாலியா இருக்கிறவன் இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டாம் வாங்கிற எதுக்காக இந்த கவையாக புத்திசாலியா இருக்கிறவன் தன துர்மத பஜந்தி எதுக்காக வந்து பைசானாலும் அப்படியே மோகிச்சு ஒரு அந்த அகங்காரத்துல இருக்கக்கூடிய ஜனங்களை போய் இவன் எதுக்கு சேவை புரியறான் ஒரு ஒரு புத்திசாலியா இருக்கிறவன் ஏன்னா வழியில வந்து க க இது கந்தலே கிடைக்கலையா அப்படின்னு கேக்குற ஆஹ் பஜகோவந்தத்துல சொல்றச்சு மோகமுத்திரத்துல அக்ரே வன்னி திருஷ்டே பானுஹும் ஆஹ் தருதல ராத்ரோ சுபுக்க சமர்ப்பித்த ஜானுகூ அக்ரே வன்னி குளுரா இருக்கா சரி எதிர்க்க வந்து வன்னி இருக்கு பின்னாடி சூரியன் சூரியன் நமக்கு வந்து ஒரு சூட்ட தரா கிருஷ்டே பானுஹு ராத்ரோ சுபுக்க சமர்ப்பித்த ஜானுஹு சுபுக்கங்கிறது இந்த சின் போர்ஷன் அதுல வந்து முட்டிய வச்சுட்டு அப்படியே ஒடுக்கிண்டு படுத்துண்டா போறது தருதல வாசகா கரதல பிக்ஷகா தருதல வாசகா கையில பிக்ஷையை எடுத்துட்டு தரு மரத்து கடியில இருந்துட்டோம்னா அங்க வந்து எப்படி சொல்றேன்னா அதையும் விடமாட்டேங்கிறானேங்கிற ததவி நுஞ்சதி ஆஷா பிண்டஹா ஆஷா பாஷாக அதுலயும் ஒரு ஆசையை வைத்துக்கொண்டு உக்காந்துருக்கான் அதையும் விட்டுட்டும் இருக்க முடியல மனுஷனால ஒரு சன்னியாசியா இருக்கிறவன கூட அவர் ஏளனம் பண்ணுவார் அந்த இடத்துல இங்க வந்து சீராணி கிம் பதி ந சந்தி பதி வழியில கந்த துணி கிடைக்கலையா அவாவ தூக்கி போடுற அந்த ஒரு கந்தல் துணி கடைச்சுதுன்னா அதை வச்சுட்டு போக போவேண்டிதானே அது என்ன கிடை இல்லையா என்ன இதுக்காக சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுக்கு வர ஏன்னா பைசா வச்சுட்டு இருக்கிறவன ஏன் ஆயிவா அப்படின்னா அவன் பைசா கொடுத்தா நான் வந்து ஒரு துணி வாங்கி கட்டிக்க முடியும் சாதாரண துணி ஆகுது ஏன் கந்தல் வழியில இல்லையான்னு கேக்குற திசந்தி பிக்ஷாம்ன யாருமே வந்து நைவ திசந்தி பிக்ஷாம் நைவ யாருமே வந்து பிக்ஷ கொடுக்கறது இல்லையா என்ன சாப்பாடு போடுறவா தானே இருக்கா அங்கிரிபாகா பரபிருதா நைவசந்தி கிம் அங்கிரிபாகி பிபந்தி பாதப்பகான்னு அர்த்தம் மரம் கால்னால ஜலத்தை குடிக்கிறது அதாவது ரூட்ஸ்ல இருந்து தண்ணிய வாங்கிக்கிறதுங்கிறதுனால அங்கிரிபகாங்கிறது மரங்கள் விரக்ஷாகா இந்த விரக்ஷங்கள் எப்படின்னா பரபருதா மற்றவர் பரானு பிப்ரதி பரானு பிப்ரதி புஷ்ணந்தி பலாதிபிகி ஆனா மரங்கள் வந்து மற்றவர்களுக்காகவே பழத்தை பரோபகாராய பலந்தி விரக்ஷாகா பரோபகாராய வகந்தி நத்தியகாம் பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் முடிப்பார் அந்த இடத்துல அதனால துகந்தி காவகா மூணாவது லைன் பரோபகாராய துகந்தி காவகா சோ எதுவுமே மரம் வந்து ஒரு பழத்தை வந்து பழம் மரத்துல காய்க்கிறதுன்னா அந்த மரமா அதை சாப்பிட போறது தானே கொடுக்கறது அந்த மாதிரி மரங்கள் இல்ல பரபுதா மற்றவனை போஷிக்க கூடிய அங்கிரிப்பாக மரங்கள் நைவகிம் இல்லையா என்ன இருக்கோ இல்லையோ போருமே அப்புறம் நதிகள் ஓடலையா பரோபகாராய வகந்தி நத்தியகா நதிகள் வந்து தனக்கு குடிக்கணுங்கிறதுக்காக அந்த நதி என்ன தானே குடிச்சுட்டு இருக்காங்க அப்படி எதுவும் இல்லையே மற்றவர்களுக்கு தானே அது ஜலம் கொடுக்கிறது சரிதக அப்பி நதிகளும் கிம் அசுஷ்யன்னு வத்தி போயிட்டுதான் என்ன ஏதோ ஒரு நதி இருந்துட்டே தான் இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல அங்கேருந்து ஜலத்தை குடிச்சிட்டு போயி இப்ப என்ன மினரல் வாட்டர் சிஸ்டம் வீட்டுல அடுத்தது ருத்தா குஹாஹா கிம் வசிக்கிறதுக்கு இடம் இல்லையே அப்படின்னா குஹாஹா குகைகள்லாம் யாராவது வந்து கதவு போட்டு பூட்டி வச்சிருக்காளா என்ன எத்தனையோ குகை இருக்கு கேவ்ஸ் இருக்கு அங்க போய் உட்கார முடியாதான்னு கேட்கிறார் குகையெல்லாம் வந்து பூட்டல இன்னைக்கு ஆர்கியலாஜிக்கல் சிஸ்டம் எல்லாம் நிறைய பேர் வந்து சர்வே இந்தியா வந்து இங்க உட்கார கூடாதுங்கிறா பட் அந்த காலத்துல சொல்றார் பாகவதம் நடந்த காலத்துல அதெல்லாம் என்ன பூட்டி வச்சுட்டாளா தடுக்கப்பட்டவைகளாக ஆகிவிட்டனவா அஜிதா உபாசனானு ந அவதி கிம் இதெல்லாம் காட்டிலும் ஒருத்தன் உபாசனை செய்யறான்னா அவனை வந்து அஜிதா ஜ யார் யார வந்து ஜெயிக்க முடியாதோ அப்ப ஏற்பட்ட ஹரிஹி ஹரிஹி இதுக்கு வந்து கத நனு கதாச்சித்து ஏஷாம் அலாபே கிம் காரியம் அப்படிங்கிறார் வழியில போறேன் அங்க கந்தல் இல்ல எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் யாரும் வந்து இப்போ பிக்ஷ குடுக்கறது இல்ல மரங்களே காணும் தென்படல்ல நதியும் தென்படல்ல குகையையும் வந்து அஹ் சர்வே பூட்டிப்டான் இப்ப என்ன பண்ணலான்னு கேக்குறாரு அதுக்கு வந்து சொல்றார் அ ஹரிஹி யாராலும் ஜெயிக்கப்படாதவராக சுப்ரீம் ஹரி இருக்காரு சரணாகதி அடைந்தவர்களை கிம்ன அவதி அவர் வந்து ரட்சிக்கலையா ஏதோ ஒரு விதத்துல ஜீவனம் போயிட்டு தானே இருக்கு எதுக்காக கிம் அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொன்னத்தோடையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணுங்கிறார் பூர்வத்திராபி சம்பந்தா தனம் பைசாவனால அந்தானுங்கறை நஷ்ட விவேகானு ஒரு பகுத்தறிவு இல்லாத அந்த மன ஒரு துர்மத அதனால் ஏற்பட்ட ஒரு அகங்காரம் அந்த அந்த அகங்காரத்தினால் தன்னுடைய டிஸ்கிரிமினேட்டிங் பவர் போயிடுத்த வாழ்க்கு அதனால அந்த இவ விஷுவலி சேலஞ்சுனா இன்னர் ஐ அங்க பங்கன் ஆகல அப்படிப்பட்ட ஜனங்களை போய் என்னத்துக்காக இந்த இன்டெலிஜென்ட் பர்சன் போய் அண்டனும்னு கேட்கிறான் சீராணி கிம் பதி இவர் சொல்லுவார் வைராகியதக்கத்துல வந்து பர்திருஹரி சொல்வார் கொசித் கந்தாதாரி கொசிதபிஷ ஏதோ இருந்துட்டு போட்டோமே என்ன அந்த மாதிரி இட் டசன்ட் மேட்டர்ங்கிற ஒரு நிலைமை நான் எப்ப வருவேன்னு கேட்டுப்பேன் கந்தல கட்டிக்கிறேனோ இல்ல ஒரு பட்டு வஸ்திரம் யாரோ குடுக்கறாளோ ரெண்டுத்திலயும் ஆசை இருக்கப்படாது அந்த மாதிரி ஒரு நிலைமை ஒரு நோன்பு கேட்பார் உம் அடுத்தது ஏவம் சுவித்தே ஸ்வதேவ சித்தா ஆத்மா பிரிய அர்த்த பகவான் அனந்திவோ நியதாத்தேத்து உபரமாக இந்த ததா தேன கிம் கர்த்தவியம் ஹரிஹீது சேவிய அவதாரிக்க ஜென்ரலி வந்து கனெக்ஷன் பிட்வீன் ஒரு ஸ்லோகத்துக்கும் இன்னொரு ஸ்லோகத்துக்கும் நமக்கு ரொம்ப அழகா கொடுப்பார் அதை படிச்சுண்டே வந்தா சோ ததா தேன இப்போ எதுக்காக இந்த மாதிரி பஜிக்கணும் இதெல்லாம் கிடைக்கலையா அப்படின்னு சொல்றேன் இப்ப என்ன பண்ணணும் விஷயத்த சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கலாமா இல்லையோ கிம் கர்த்தவியம் ஹரிஹீது ஹரியதான் நம்ம பஜிக்கணும்ங்கிறதுக்கு வர்ற இந்த ஸ்லோகத்துல ஏவம் விரக்தஹா சன்னு தம் பஜேத இந்த மாதிரி ஒரு வைராக்கியத்துடன் இருந்து கொண்டு பற்றற்ற தன்மை கொண்டவனாக இருந்து கொண்டு தம் அந்த ஹரியை விஷ்ணுவை பஜேத பஜிக்கணும் அவரை ஏன் பஜிக்கணுங்கிறதுக்கு பஜனீயத்வே ஹேத்தவகா இந்த ஸ்லோகத்துல சொல்றார் நமக்கு சோ ஏவம் இவ்வாறு சித்தகா ஆத்மா பிரியகா பகவான் அனந்தா அர்த்த இது வந்து எல்லாமே பகவான் அனந்தகாக்கு போகிறது அவர்தான் தான் பஜனீயா ஏன் அனந்த அவர் வந்து நித்தியனா இருக்கக்கூடியவர் ஸ்வசித்தே தன்னுடைய சித்தத்தில் தன்னுடைய மனதில் ஆத்மஸ்வரூபமாக ஸ்வத ஏவ சித்தகா பிரகாஷ ஸ்வரூபமாக அவர் வந்து இருக்கார் ஸ்வத சித்தகானா நான் எங்கே இப்ப பாகவ் ஸ்வசித்தேன்னு சொன்னோமோ இல்லையோ கடன் வாங்கி கையை வச்சுக்கல அது போல இந்த ஆத்மஸ்வரூபமானது எங்க இருந்தோ தூக்கி கொண்டு வந்து உள்ள உக்காத்தி வைக்கல நம்ம ஆத்மாங்கிறது நமக்குள்ள இருந்துட்டே இருக்கு அது ஸ்வதகா ஏவ சித்தம் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது ஸ்வச்சித்தே தன்னுடைய மனதில் அப்பேற்பட்ட ஆத்மா அதுதான் பிரியகா ஏன்னா நம்ம பிறந்தத்துல இருந்து அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துட்டே இருக்கு அந்த ஒரு அஹ் அவேர்னஸ் நமக்கு இருந்துட்டு இருக்கு ஐங்கிற தான் நம்ம பிறக்கிறோம் அதனால அதுதான் பிரியம் நம்மளோட கூட இருந்துட்டே இருக்கிறதுனால ஆத்மனா ஆத்மாங்கிறது தான் சர்வ பிரே பிரேஷ்டகா பிரேஷ்டகான்னா ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து நம்மள இடத்துல அதுதான் வந்து அர்த்தான சத்தியகாங்கிறீங்க அர்த்தா சத்தியா பிரியகாங்கரிச்சே சுகஸ்வரூபா சேவா சுகஸ்வரூபா ஏவ அர்த்தாங்கரிச்சே சத்தியா நது அநாத்மவது மித்யா இது வந்து பொய் கிடையாது கர்மபலனால வரக்கூடியதெல்லாம் அர்த்தம்னு சொல்லல அர்த்தம் நான் விந்ததிங்கிறச்சே அந்த இடத்துல அஹ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ட்ரூத்புல்லா இருக்கக்கூடியதுன்னு சொன்னார் எது வந்து உண்மையாக நிலைத்து நிற்குமோ திரிகால அபாத்தியத்துவம் மூன்று காலத்தினாலும் அழிவற்ற ஒரு விஷயமாக எது இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து சத்தியம்னு சொல்றோம் அததான் அர்த்தகான்னு சொல்றோம் அது யாரு அப்படின்னா ஈக்குவல்ஸ் பகவான் அவரை தான் தம் ஏவ அவரை பஜேத பஜிக்கணும் யாரு பஜிக்கணும் நியதார்த்தகா நிர்வத்தா நியதார்த்தகாங்கரட்சே நிச்சித ஸ்வரூபகா விவசாய புத்தி இவர் தான் எனக்கு வந்து பர்மனெண்டா சுகத்தை கொடுக்கக்கூடியவர்னு மனசுல தீர்மானம் பண்ணிண்டு ஒருத்தான் ஈடுபடணும் அது மாத்திரம் போராது அனுபவ தது அனுபவ ஆனந்தேன்னு நிர்வக்தகா சன்னு இந்த நிச்சயத்தினால் சந்தோஷமா அவன் இருக்கணும் இது எனக்கு கிடைக்கலையே அது கிடைக்கலையேங்கிறச்சே வருத்தப்படுவான் ஏன்னா காமம்னு மத்த விஷயங்கள்ல காமம் இருந்ததுன்னா காம குரோத அதுக்கப்புறம் லோபம் மோக மத மசரியம் அதுக்கு இதெல்லாம் மோகத்தினுடைய ஒரு பின் விளைவுகள் அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஹரிதான் எனக்கு வேணும்னு நிச்சயத்தோட இருந்தோம்னா நிறுவிறகா ஆனந்தத்தோட இருப்பான் இருந்து கொண்டு தம் அந்த பகவானை பஜேத பஜிக்கணும் எப்படி அப்படின்னா எத்த சம்சாரஹேது உபரமஹாச்ச ஏனென்றால் எத்த எஸ்மின் எந்த பகவானிடத்தில் எந்த பகவானானவர் பஜனே சதி எஸ்மின் பஜனே சதி எத்திர எந்த ஒரு பஜனையை செய்தோமே ஆனால் எந்த பகவானை தியானம் செய்தோமே ஆனால் அப்பொழுது என்ன ஆகிறது சம்சாரத்துக்கு ஹேத்துவா இருக்கக்கூடிய விஷயம் உபரமாக அழிந்து விடுகிறது சம்சார ஹேது உபரமாக சம்சார நம்மளுடைய ஜென்மா புனர்ஜென்மா அதனுடைய ஹேது என்ன அவித்யா மாயா அந்த மாயாவினுடைய உபரமஹா நாசகா அது தீர்ந்து போயிடுறது ஏன்னா பகவான பஜிக்க பஜிக்க அதுதான் உண்மையான ஸ்வரூபம் மத்தது சகலமும் மித்தியானு நமக்கு புரியறச்சு இந்த சம்சாரத்துக்கு ஹேத்துவா இருக்கக்கூடிய அவித்யை நாசமாகிறது ஆஸ்துவம்

இல்லையா சாக்லேட் சாப்பிட்டா ஸ்வீட்டா இருக்குன்னு சொன்னா கூட இது சாப்பிட்டா பல்லு கெடுக்குங்கிற ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டையும் சொன்னாதான் வந்து நிறுத்துவான் ஒரு பையன் அதனால நம்ம வந்து ரெண்டு விஷயத்தையும் போட்டுட்டே வர ஹியூமன் சைக்காலஜி தெரிஞ்சதுனால உங்களுக்கு வந்து ஸ்ரீ சுகர் வந்து அட்வைஸ் பண்ணிட்டே வர்றார் எப்படி கஹ தாம் து அனாதிருத்திய பர அனுச்சிந்தாம் ரிதே பர அனுச்சிந்தாம் ரிதே பரஹா ஈஸ்வரஹா தாம் ததாபூதாம் அப்பேற்பட்ட பரஹ பரஸ்ய அணுச்சித்தான தாரணா அதை அனாதிருத்திய விட்டு விட்டு பர அணு சிந்தாம் விஷ்ணுவை பொருட்பை சிந்திப்பது தாரணை செய்வதுங்கிறத அநாதிருப்திய பொருட்படுத்தாமல் எவன் ஒருவன் பசுன்னு ரித்தே அதாவது பசுன்னு ருதேன்னா அவன் பசுவுக்கு சமானம்னு சொல்ல வர்றாரு இங்க ஒரு ஒரு அவிவேகி பசுங்கிறச்ச இந்த இடத்துல வந்து கர்ம ஜடகிற கர்மாவை வெறும் ஒரு அதனுடைய உண்மையான ஸ்வரூபம் எதுக்காக நம்ம இந்த கர்மாவை செய்கிறோம்ங்கிற ஒரு ஒரு தத்துவ ஆலோசனை இல்லாத கர்மாவில வீணா உழண்டு இருக்கிறவனைதான் தான் இங்க விஷயம் என்ன ஈஸ்வர இச்சா அதாவது அஹ் அஹ் ஈஸ்வரார்ப்பண புத்தியோட அந்த கர்மாவை செய்யணுங்கிறதுக்காக இங்க வர்றார் நம்மளுடைய காமியார்த்தத்துக்காக செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல இந்த கர்மா அப்படிங்கிற புத்தி வேணும் கர்ம ஜடங்கரிச்சு கர்மாவனுடைய அந்த ஒரு சிற்றின்பங்கள் அந்த சிறிய பலன்கள் இருக்கே அதுக்காக கர்மாவை செய்யறவன பசுன்னு சொல்றாரு கர்மா தப்புன்னு சொல்லல கர்மாவை செய்யக்கூடிய ஒரு ஆட்டிடியூடுக்காக இங்க வர கர்ம ஜடானு வினா அந்த பசுக்களை தவிர வேறு யாரு இருக்க முடியும் ஏன்னா அசத்தீம் யுஞ்ச யுஞ்சியாது அசத்தீம் வைத்தரிணியாம் இவ ஸ்வ கர்மஜானு பரிதாப பரிதாபானு ஜுஷானம் ஜனம் பதிதம் பஷ்யன்னு யாரு வந்து இந்த மாதிரி இருப்பா அப்படின்னு கேக்குற அதாவது இந்த ஒரு உலகத்துல இருக்கிறவன் தாபத்தை அனுபவிக்க கூடியவன் அவனை பார்த்துட்டு கூட திருந்தாத ஒருத்தம் இருந்தானே ஆனால் அவனை வந்து கர்ம ஜடான்னு சொல்லாத வேற என்னன்னு சொல்றது யாரு இருப்பான்னு கேட்டுக்கிறார் அண்மை அப்படின்னா வைத்தரணின்னு வச்சு யமலோகத்தை வந்து தாண்டக்கூடிய நதிக்கு வைத்தரணின்னு பேரு வைத்தர வித்தரணம் தானம் தானம் செய்தால தான் நம்மளால வந்து இந்த நதியை தாண்ட முடியும் விதரணம் அப்படிங்கிறதுனால இத வந்து அவர் போடலை இங்க வைத்தரணிங்கிறது யமசிய துவாரஸ்தா நதி தத்துல்லியத்துவாத்து சம்ஸ்கிருதி வைத்தரிணிங்கிற அதாவது இதை தாண்டுவதற்கு விசேஷன தரணம்ங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம் நம்ம வந்து அந்த நதியை தாண்டிதான் யமலோகத்துக்கு போக முடியும் அல்லது தானம் கொடுத்தாதான் விதரணம் அப்படின்னா தானம்னு அர்த்தம் தானம் கொடுத்து நம்மளால இந்த இந்த இதை மாத்து தாண்ட முடியும் எல்லாருமே தானம் கொடுக்கணும் அவ சேலரி வந்து கௌட்டிலிய அர்த்த சாஸ்திரத்துல பார்த்தோம்னா ஒரு ஒரு சிக்ஸா பிரிச்சிருவர் அதுல வந்து ஒன் சிக்ஸ்து சேரிட்டிக்குன்னு வச்சிடணும் ஒன் சிக்ஸ்த்தும் நம்மளுடைய ஃபேமிலியை வந்து போஷிக்கிறதுக்கு அப்படியே அவர் வந்து ஒன் சிக்ஸ்த் டேக்ஸ் இந்த மாதிரி வந்து அவர் போட்டுன்னு வருவர் கணக்கு கொடுப்பார் அதுல வந்து தானம் செய்யாத ஒருவன் இந்த நதியை தாண்ட முடியாது தானம் செய்கிறவன் தான் உங்களால இந்த நதியை தாண்டி யமலோகத்துக்கு போக முடியும் ஏன்னா அப்போ யமலோகத்துக்கு போகிற அந்த தாண்ட அந்த நதி மாதிரி இருக்கக்கூடியது எது இந்த சம்சாரம் இந்த ஜென்மா புனர்ஜென்மாங்கிற ஒரு ஒரு சீக்வன்ஸ் இருக்கே அது ஒரு நதி போல இருக்கு யமலோகத்தை தாண்டக்கூடிய அந்த நதி மாதிரி இருக்கு யமலோகத்துக்கு போகிறதுக்கு தாண்ட நதி அப்ப இந்த சம்சாரம்ங்கிற ஒரு நதியை நம்ம தாண்டினாதான் நம்ம வந்து மோட்சத்தை அடைய முடியும் அப்ப யமலோகத்தின் வைத்தரிணிங்கிற ஒரு நதியை போன்ற இந்த சம்சாரம் இருக்கே அந்த சம்சாரத்தில் வைத்தரிண்யாம் பதித்தம் ஜனம் விழுந்திருக்கும் அந்த ஒரு மனுஷியனை மேலும் அஹ் ஸ்வகர்மஜானு பரிதாபானு ஜுஷானம் பரிதாபானு தன்னுடைய கர்ம வினைகள்னால ஏற்படுகின்ற ஒரு துக்கங்களை ஜுஷானம் அனுபவிக்கின்றவனான ஒரு ஜனம் பஷ்யன்னு பாக்குறோம்னா இந்த சம்சாரத்துல விழுந்திருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவனுடைய கர்மாவனுடைய ஒரு பலனாக அவன் இப்ப அனுபவிக்கக்கூடிய துக்கங்களை பார்க்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பார்த்துட்டு பர அனுச்சிந்தாம் அநாதிருப்திய அசதீன் கஹ நாம ஒரு கெட்ட வழியில தன்னை வந்து ஈடுபடுத்திப்பான் சொல்றாருன்னா அவருக்கு வந்து இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களோட ஒரு வற்றி இல்ல நம்ம தினம் தினம் பார்த்துண்டு கூட நம்ம வந்து இது இதுல சொல்லுவாரு ஆஹ் அகிதம் ஆச்சரத்தி இது சித்திரம் ஜனங்கள் வந்து ஆயுஷ் பரிசுர பின்ன கட்டாதிவ அம்பகா ததாபி ஜனக ஐ அகிதம் ஆச்சரதி இது சித்திரம் வைராகேஷ் நம்மளுடைய ஆயுஸ் வந்து அப்படியே கசிஞ்சுட்டே இருக்கு ஒரு விரிசல் விழுந்த ஒரு பானையில இருந்து கசியரா மாதிரி தினம் தினம் கசியறத நம்ம பாத்துட்டே இருக்கோம் அப்படியும் கெடுதல் கெட்ட வழியில தான் போவேன்னு தீர்மானம் பண்ணிட்டு ஜனங்கள் வந்து போயிட்டே இருக்கோமே இதை என்னன்னு சொல்றது இதுதான் வந்து விசித்திரமான விஷயம் இந்த உலகத்துல அதுதான் இங்க வந்து வேற விதமா சொல்றார் சுகர் வன் அசத்தின் கெட்ட வழியில் யுஞ்சியாது ஈடுபடுத்திப்பன் எப்படி விஷய சிந்தாம அசத்தீன்னு கெட்ட வழிங்கிறது விஷயங்களை பத்தி யோசிக்கிறது உம் ஆஹ் அவனை வந்து பசுன்னு சொல்றோம் பசுன்றதே கர்ம ஜடனை தவிர வேறு ஒருவனுமே இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபட மாட்டான் யதா பசுரேவ அயம் சதேவான்னு அப்படின்னு தேவான தேவர்களுக்கு நடுவுல அல்லது புத்திசாலிகளுக்கு நடுவுல ஒருத்த வந்து இதெல்லாத்தையும் பார்த்தும் அதே வழியில திருப்பியும் திருப்பியும் உழண்டு இருக்கான்னா அவனை வந்து பசுன்னு சொல்லாத வேற என்ன சொல்றது அப்படின்னு தேதம் சொல்றான் உம் சோ சோ தன்னுடைய கர்மாக்களில் உழண்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை ஆஹ் ஒரு தடவை ஜ அதை வைத்தரிண்யாம் யமலோகத்து வைத்தரிணிங்கிற நதி அந்த நதி போல இருக்கக்கூடிய சம்சாரத்தில் பதிதம் விழுந்து இருக்கக்கூடிய ஒரு ஜனம் விழுந்திருக்க விழுந்திருப்பவன் மேலும் ஸ்வகர்மஜானு தன்னுடைய கர்மாவனால ஏற்பட்ட பரிதாபான துக்கங்களை துஷ துஷானம் அனுபவிக்க கூடியவனான ஒருவன் ஜனம் அந்த மனுஷனை பார்த்துவிட்டு பர அணுச்சிந்த அநாதிருத்திய ஹரியனுடைய அனுச்சிந்தா தாரணையை அனாதிருத்திய பொருட்படுத்தாமல் பசுத்தே ஒரு ஒரு பசுவை காட்டிலும் வேறு ஒருவன் எவன் ஒருவன் கஹா அசதீம் ஒரு விஷய வஸ்துக்கள் போக்கிய வஸ்துக்களில் யுஞ்சியாது ஈடுபடுவான் செய்வான்